Hello guys, welcome to b4u. Guys, in the video, we will talk about a different and unique business idea. In this business, அதை வந்து நம்ம வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக வந்து காட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய லேப்டாப்பில் வந்து ஸ்கின் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இதில் என்னடா பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்குண்டான சீக்ரெட்டை தான் வந்து அந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்ல போகிறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் வந்து சில பெண்கள் வந்து இருப்பீங்க, அவங்க கூட இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் நல்ல லெவலில் ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ். பட் ஆனால் இதில் பார்க்கும்போது சேல்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ டெய்லி வந்து ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் இன்கம் வந்து எனக்கு மந்த்லி வந்து வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீட்டிலிருந்தே பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் வந்து இது வந்து அமையும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லேப்டாப் ஸ்கின்ஸ் வந்து அமேசானில் வந்து என்ன ரேட்டுக்கு வந்து விற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லேப்டாப் ஸ்கின் நான் அமேசானில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு லேப்டாப் ஸ்கின் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த லேப்டாப் ஸ்கின் தான் பார்த்திங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் வந்து நான் ஒட்டியிருக்கேன். பட் ஆனால் நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணலை. எப்படி வந்து நான் அதை செஞ்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேப்டாப்போட ஸ்கின்னோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 199 ரூபாய் +75 ரூபீஸ் டெலிவரி சார்ஜ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கின்னோட ரேட் இப்போதைக்கு. எல்லா ஸ்கின்னுமே இந்த ரேட்டில் தான் ஓரளவு ஆவரேஜான ரேட்டில் வந்து இருக்குது இப்போதைக்கு பார்க்கும்போது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னோடய லேப்டாப்பு. ஸோ நான் என்னோடய லேப்டாப்பில் வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்து அந்த அமேசானில் பார்த்தா அதே ஒரு ஸ்கின் தான் வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் தான் வந்து. இதில் வந்து எந்த ஸ்க்ராச்சஸ் எதுவுமே வந்து என்னோடய லேப்டாப்பில் கிடையாது. நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ உண்மையிலே ஒரு சூப்பராக கூடிய ஒரு டிசைன் தான் வந்து இந்த ஸ்கின்னு. ஸோ இந்த ஸ்கின் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறது, இதுக்கு வந்து எவ்வளோ வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து எதில் மேக் பண்ணுறாங்க, எந்த ஒரு ஸ்டிக்கரிங்கில் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிவிசி ஸ்டிக்கரில் தான் வந்து இந்த ஒரு ஸ்டிக்கர், அதாவது இந்த ஒரு ஸ்கின் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிவிசி ஸ்டிக்கர் வந்து எங்கே வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள பிரிண்டிங் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் கடை, இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தூத்துக்குடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய கடை இருக்கும், அந்த கடையில் மட்டும்தான் இந்த குண்டான பிரிண்டிங் மிஷின் வந்து வச்சிருப்பாங்க. மிச்ச எல்லா கடையிலையும் வந்து ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான ஸ்டிக்கர், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளே பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் வந்து ஒயிட் கலரில் மாறிடும். அந்த மாதிரி ஸ்டிக்கரில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி ஸ்கின் வந்து சேல் பண்ண முடியாது. இந்த பிவிசி ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மிஷின் வந்து இருக்குது. அந்த பிரிண்டிங் மிஷினில் தான் பார்த்திங்கன்னா இந்த பிவிசி ஸ்டிக்கர் வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். இந்த பிரிண்டிங் மிஷின் வந்து உங்கள் ஏரியாவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கூகுளில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் கூட ஒட்டி இருக்க ஸ்டிக்கரை வந்து நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் ஸ்டிக்கர்ஸ் இமேஜஸ் டவுன்லோட்னு அடிக்கணும். நம்ம வந்து கூகுள் வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்குது. இந்த ஒரு மாடல் மட்டும் அப்படின்னு கிடையாது, நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. நம்ம இது வந்து கூகுளிலிருந்து ஹெச்டி வந்து நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டிக்கர் வந்து இதில் ஷோ ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இதில் தான் வந்து டவுன்லோட் பண்ணேன். இப்போ விசிட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அந்த சைட்டுக்குள்ளே போவோம், அதாவது வால்பேப்பர் பைட்ஸ் அந்த சைட்டுக்குள்ளே போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டிக்கர் வந்து கீழே காட்டுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு வந்து ஹெச்டி மோட், அதுக்கப்புறம் லேப்டாப், அதுக்கப்புறம் மொபைல், நமக்கு வந்து எந்த மாதிரி வால்பேப்பர் வந்து வேணும் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் வந்து லேப்டாப் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நமக்கு வேறு ஏதாவது சைஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து அதிலே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும்.
ஸோ இதில் வர்ற ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்டியாக இருக்கும், அதாவது தெளிவாக ரொம்ப பக்காவான தெளிவாக வந்து நமக்கு இருக்கும். நம்ம வந்து இதிலே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்படி டவுன்லோட் பண்ணி முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அதாவது டிசைன்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பிவிசி ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணக்கூடிய கடைக்கு போங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேப்டாப் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு லேப்டாப் ஒவ்வொரு சைஸஸில் இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 15 inch வந்து நமக்கு கரெக்டான சைஸாக இருக்கும். ஸோ 15 inch உண்டான ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ 15 inch வந்து என்ன சைஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து A3 சைஸில் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ ஆர்டினரியான ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண என்னோடய லேப்டாப்புக்கு பிவிசி ஸ்டிக்கர் வந்து நான் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு பிரிண்டிங் கடை, எனக்கு தெரிஞ்ச கடை தான். ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து வந்து நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்டிக்கருக்கு வந்து அவங்க வந்து 25 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்திங்கன்னா மெயிலுக்குலாம் சார்ஜ் நம்மகிட்ட வாங்குறது கிடையாது, ஸ்டிக்கருக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க 25 rupees. ஸோ நம்ம வந்து 25 rupees பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் அந்த ஸ்டிக்கருக்கு உண்டான ஒரிஜினல் ரேட். ஸோ 25 rupees வந்து அவங்க வந்து ஸ்டிக்கரிங் வந்து பிரிண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து அந்த ரேட் அதாவது 200 rupees அப்படின்ற ரேட்டுக்கு வந்து நமக்கு சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கண் கூட பார்த்துருக்கீங்க அதுதான். ஸோ வந்து நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு இது ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத தான் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கறது நம்ம சேல் வந்து பார்த்திங்கன்னா 199 rupees. ஸோ இதில் வந்து அமேசானில் வந்து எப்படி சேல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூடியூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து சேல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது ஆல்ரெடி. நீங்கள் அந்த வீடியோலாம் போய் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த ஸ்டிக்கர் வந்து நீங்கள் அமேசானில் வந்து லிஸ்ட் பண்ண முடியும். அதுக்குண்டான கரெக்டாக ஒரு லேப்டாப்பில் வந்து நம்ம வந்து ஒட்டி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நம்ம வந்து அமேசானில் வந்து லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து நம்ம நெகோஷியபிளாக கொடுக்கணும், அதாவது 200 rupees அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு 160 rupees 170 rupees அந்த ரேஞ்சில் வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸும் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எது புது லேப்டாப் வாங்குறவங்க எல்லோரும் வந்து இந்த ஸ்கின் வந்து புதுசாக வந்து ஸ்டிக்கரிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லேப்டாப் ஸ்கின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுற மூலிமா நமக்கும் ஒரு சின்ன லெவல் ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமான சேல்ஸ்லாம் இருக்காது. பட் ஆனால் நம்ம இந்தியா லெவலில் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து லிஸ்டிங் பண்ணலாம். பட் ஆனால் நமக்கு சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்காது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு லேக்ஸ்லாம் நம்ம வந்து சம்பாதிக்க முடியாது, ஒரு 1000 வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பார்ட் டைமில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கலாம் வந்து பண்ணலாம். ரொம்பவே நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படின்னு பார்க்கறது நமக்கு 25 rupees. ஸோ அதை பேக் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 30 rupees வந்தாலும் கூட நமக்கு ஒரு 175 rupees 150 rupees வரைக்கும், அதாவது மிஞ்சி போனால் ஒரு 150 rupees வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டிக்கர் சேல் பண்ணால் நமக்கு வந்து 150 rupees வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் நிற்கும். ஸோ உண்மையிலே ஒரு நல்ல விதமான ஒரு அருமையான ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ் தான். உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்தா அனைத்து தமிழ் இளைஞர்களுக்கும் நன்றி, வணக்கம்.